वेलकम टू चंद्रु मैस बीएसएफ एएसए स्टेनोग्राफर हेड कांस्टेबल मिनिस्ट्रियल 2022 रिक्रूटमेंटுக்கான ரிட்டன் எக்ஸாம்க்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதுல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கிறேன், அந்த லிங்க் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து டைரக்டா ஓபன் ஆகும். இதுல உங்களுடைய ரோல் நம்பர் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு இந்த கேப்சா கூட அங்க என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா இந்த இடத்துல அட்மிட் கார்டு அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் வந்துடும். ஓகே, இந்த அட்மிட் கார்டு அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ அட்மிட் கார்டுல என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னால இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஸ்ட் புக் ஆப்ல வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த எக்ஸாமுக்கு 260 டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே, சாப்டர் டெஸ்ட்டுமே இருக்கும். இப்ப நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட். ஓகே, அதாவது இதுல வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க, அந்த ஆஃபருக்கு வந்து லாஸ்ட் டேட். சோ என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ் ப்ரோக்கு வந்து பாத்தீங்கன்னா 449 ரூபாய் கொடுக்குறாங்க. நார்மலா 699 ரூபாய் கொடுப்பாங்க. இதுல சிஎச்எம் அப்படிங்கக்கூடிய இந்த கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்டோட சேர்த்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபரோட சேர்த்து 449 ரூபாய்க்கு நீங்க 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நார்மல் டெஸ்ட் பாஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா 399 ரூபாய் கொடுக்கறது வந்து 299 ரூபாய்க்கு இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. சிஹெச்எம் அப்படிங்கக்கூடிய இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா 10% டிஸ்கவுண்டோட சேர்த்து 269 ரூபாய்க்கு இதுவுமே நீங்க வந்து 1 இயருக்கு வாங்கிக்கலாம். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் எல்லாமே இருக்கும், இதுல வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு தான் வந்து இந்த ஆஃபருக்கான லாஸ்ட் டேட்டு. நீங்க இதுல சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நீங்க அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அட்மிட் கார்டில் ஃபர்ஸ்ட் பேஜை மட்டும் நீங்க ரெண்டு காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஓகே, அதுவும் கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுக்கணும், பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கக்கூடாது. இதுலேயே சொல்லியிருக்காங்க கலர் பிரிண்ட் அவுட் ரெண்டு காப்பி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் எடுத்தா போதும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய பேஜ் வந்து தேவையில்லை. ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது இங்க இருக்கும், டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த கேண்டிடேட்க்கு வந்து பாத்தீங்கன்னா June 17 எக்ஸாம், அதுக்கப்புறம் எந்த டைம்ல எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4:30 to 6:10 வரைக்கும் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 4:30 தானே எக்ஸாம், நம்ம நாளை காலுக்கு போனா போதுமா அப்படிங்கிற நினைச்சீங்க அப்படின்னா அப்படி போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ரிப்போர்ட்டிங் டைம், என்ட்ரி க்ளோசிங் டைம் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது வந்து 3 மணி, என்ட்ரி க்ளோசிங் டைம் அப்படிங்கிறது 4 மணி. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த டைம்ல எக்ஸாமோ அதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும், 1.5 மணி நேரத்துக்கு முன்னால வரைக்கும் என்ட்ரி க்ளோசிங் டைம் இருக்கும். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு, இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ரிப்போர்ட்டிங் டைமுக்கு தான் வந்து உங்களை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, என்ட்ரி க்ளோசிங் டைம் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 1 நிமிஷம் லேட் ஆனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்போ நீங்க என்ட்ரி க்ளோசிங் டைமுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour முன்னால ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ட்ரி க்ளோசிங் டைமுக்கு முன்னால நீங்க வந்து உள்ள போகணும். ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம் வந்து உங்களுக்கு என்ன இருக்குதோ அதுக்கு முன்னாலேயே எக்ஸாம் ஹாலை வந்து நீங்க ரீச் பண்ணிடணும். ஓகே, சோ அதுக்கப்புறம் எங்க உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கம்ப்ளீட் அட்ரஸும் இருக்கும், அந்த அட்ரஸ்ல வந்து நீங்க ரீச் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க, முன்னாலே பிளான் பண்ணிக்கோங்க. சோ அடுத்ததான் வேற என்னன்னாலும் நீங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பாக்கலாம். ஓகே, இதுவுமே ஃபர்ஸ்ட் பேஜ்ல தான் இருக்கும். இது நீங்க இப்ப ஃபில் பண்ணக்கூடாது, எக்ஸாம் ஹால்ல போய் தான் ஃபில் பண்ணணும். ஓகே, அங்க போய் இன்விஜிலேட்டர் முன்னாலதான் ஃபில் பண்ணணும். சோ அதனால நீங்க இப்பவே ஃபில் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா ஃபில் பண்ணாத காப்பி கொடு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அதனால நீங்க வந்து ஃபில் பண்ணாம அங்க போய் ஃபில் பண்ணுங்க. ஓகே, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் சொல்லிடுறேன், ஆனா இதை வந்து நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் தான் பண்ணணும். ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹிந்தியில ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹிந்தியில கொடுத்துருக்கத இங்கேயும் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கத இங்கேயும் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஊர்க்காரங்களுக்கு ஹிந்தி தெரியாது, அப்படினால நீங்க அதை வந்து எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கத இங்க வந்து ஃபுல்லா எழுதுங்க. இதுல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி. ஓகே, எல்லாம் கேப்டல் லெட்டர்ல எழுதணும் அவசியம் இல்லை, ரன்னிங் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ரன்னிங் லெட்டர்னா வந்து என்னது, ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னா நீங்க எப்போ எழுதுவீங்களா அந்த மாதிரி எழுதணும். ஓகே, எங்க கேபிடல் லெட்டர் இருக்குதோ அங்கெல்லாம் கேபிடல் லெட்டர், எங்க ஸ்மால் லெட்டர் இருக்குதோ அங்கெல்லாம் ஸ்மால் லெட்டர். இது ஏன் எழுத சொல்றாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் எழுதுனது நீங்க தான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப், உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு ப்ரூஃப். ஓகே, அதுக்காக தான். அதுக்கப்புறம் 1 to 9 வரைக்கும் இதுல ஒவ்வொரு நம்பரையும் எழுத சொல்லியிருக்காங்க. 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி 9 வரைக்கும் வந்து இதுல நீங்க எழுதணும். அதுக்கப்புறம் உங்களோட நேம் வந்து எழுதுங்க, அம்மா பேர் வந்து இதுல எழுதுங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல வந்து நேம் எழுதிட்டு அட்ரஸ் எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பின்கோடு எழுதணும். அடுத்ததான் இங்க வந்து உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதாவது உங்களுடைய கைரேகை வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னால இங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடியும் கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிருங்க. இதுவும் அங்க கைரேகை வைக்கிறதுக்கு இங்க் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகே, இங்க் பேட் வந்து கொடுத்துருவாங்க.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மறுபடியும் உங்களுடைய சிக்னேச்சர், ஓகே, அவங்களோட சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்க வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது, அந்த இன்விஜிலேட்டர் வந்து அவங்க நேம் எழுதி சிக்னேச்சர் வந்து போடுவாங்க. இந்த இது ஃபுல்லாவே நீங்க எக்ஸாம் ஹாலில் போய் தான் பண்ணணும், இப்போ வந்து யாரும் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்ததான் நீங்க வேற என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், ஓகே, ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கொண்டு போயிருங்க. அது நீங்க எக்ஸாம்ல அப்ளை பண்ணப்போ கொடுத்துட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, இப்போ ரீசெண்டாக எடுத்ததா இருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் இந்த அட்மிட் கார்டு இருக்குல்ல, அதாவது இந்த ஹால் டிக்கெட்டை வந்து ரெண்டு காப்பி எடுத்துட்டு போகணும். ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் எடுத்துட்டு போனா போதுமானது, கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுத்துட்டு போகணும். அடுத்ததா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க. அடுத்ததா ப்ளூ பென் வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க, ப்ளூ பால் பென் வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அது வந்து டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட்னா என்ன அர்த்தம்னா உள்ள வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெளிவா தெரியணும். ஒரு சில பென்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குதுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ஓகே, கிளாஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பென் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அட்மிட் கார்டில் ரெண்டு காப்பி எடுத்துட்டு போறீங்களா, அதுல ஒரு காப்பி வந்து நீங்க பத்திரமா வச்சிருக்கணும். அடுத்த ப்ராசஸுக்கு போறப்போ, அதாவது ஸ்கில் டெஸ்ட்டுக்கோ இல்லைனா மெடிக்கல் டெஸ்ட்டுக்கோ போறப்பமும் இந்த அட்மிட் கார்டையும் நீங்க கொண்டு போகணும். ஓகே, அப்படி இல்லைன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து இவங்க ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க இந்த அட்மிட் கார்டை வந்து ரெண்டு காப்பியில் ஒரு காப்பி கண்டிப்பாக நீங்கள் வந்து பத்திரமா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுருக்கணும். ஃபியூச்சரில் நீங்கள் என்ன என்ன ப்ராசஸ்க்காக போனாலும் அதை வந்து கொண்டு போகணும். ஓகே, அடுத்ததாக என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஆன்லைன் எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறப்ப அதில் ஒரு சில பட்டன்ஸ் இருக்கும். ஓகே, அதாவது இந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஷினை அட்டன் பண்ணலை, அந்த கொஷினை இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் காட்டும், பார்த்துட்டு அட்டன் பண்ணலை அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். ஓகே, ஸோ இதை பற்றிலாம் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம்லையும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றனால எஸ்எஸ்சி, எம்டிஎஸ், சிஜிஎல், சிஹெச்எல் அந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே இந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன், எக்ஸாம் ஹால் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோவோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதை எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல அப்படின்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணணும். அந்த வீடியோல நான் அதை பத்தி சொல்லியிருப்பேன், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணாதான் ஆப்ஷன் வந்து சேவ் ஆகும், இல்லைன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தாலுமே வந்து ஆப்ஷன் வந்து சேவ் ஆகும். ஓகே, நீங்க டைரக்டா இப்போ வந்து 1, 2, 3, 4, 5, 6 கொஸ்டின் இருக்குது, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா இந்த செகண்ட்ல கிளிக் பண்ணிட்டீங்க, இதை வந்து நீங்க ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டைரக்டா செகண்ட்ல கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து சேவ் ஆகாது. ஓகே, இது என்னன்னு நான் சொல்றது புரியல அப்படின்னா நான் சொல்லியிருக்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வீடியோவை பாருங்க, அதுல உங்களுக்கு வந்து ஒரு டெமோ மாதிரியே காட்டியிருப்பேன். ஓகே, எப்படி உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கறத வந்து காட்டியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காம எல்லாரும் பாத்துருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து அவைலபிளா இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து அவைலபிளா இருக்குது. தேங்க்யூ.